பார்த்துக்காங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உவரிக்கு வந்திருக்கோம். உவரியில் கடற்கரைக்கு வந்தாச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, மீன் பிடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த மீன் பிடிச்சிட்டு வர்றதை ஏலம் எடுக்கிறது எப்படி, அப்புறம் என்ன மீன்லாம் என்னென்ன ரேட்டு போகுது, இதான் பார்க்க போகிறோம். கரெக்டாக இப்போ தான் ஒவ்வொரு போட்டாக வருது. சரி, அந்த போட்டு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தான் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உவரிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம ஏரியாவில் ஒரு மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட மீன் ஏலம் எடுக்கிறது மார்க்கெட் மாதிரி கிடையாது, ஏலம் எடுப்பாங்க. இங்கே இருந்தால் இந்த கடைக்கு எல்லாமே மீன் போவோம். அதுமாரி இது ஊர் ஊராக கொண்டு மீன் வைக்கிறது எல்லாமே இங்கே இருந்தால் வரோம். இப்போ ஒவ்வொரு போட்டாக வந்துட்டுருக்கு. எல்லா போட்லேயும் நம்ம என்னென்ன வகையான மீன்லாம் இருக்குது, எல்லாமே ரேட் என்ன, இதுதான் இன்றைக்கி நம்ம ஏரியாவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ எந்த இடம்னா இது உவரி. அதுமாதிரி பக்கத்தில் ஒரு கூட்டப்பணம், இந்த ரெண்டு இடத்துல தான் நாங்கள் இப்போ மீன் விலை எப்படி இருக்குது, என்னென்ன மீன்லாம் வந்துட்டுருக்கு அதை பார்க்க போகிறோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பிடிச்சி அப்போமே போட்டில் கொண்டு வர்றது தான். இப்போ தான் ஒவ்வொரு போட்டாக வந்துட்டுருக்கு. இப்போ அங்கே ஒரு போட் இருக்குது, நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். போட்டு இப்போ கரைக்கு வந்துட்டு, இப்போ நம்ம அந்த போட்டில் என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த போட்டில் ஃபுல்லாகவே சூற மீன் தான் இருந்து பார்த்துக்காங்க, எவ்வளோ பெருசாக கிடக்கு. அதுவும் போட்டு நிறையாவே கிடக்கு. நாங்கள் பார்த்ததில் ஒரு 7-8 காணும் போட்டு வரிசையாக வந்துகிட்டே இருந்து, அதில் இந்த ஒரு போட்டில் தான் மீன் இருந்து, மற்ற எல்லா போட்டுக்கார ஆளுக்கும் சும்மா தான் வந்திருந்தாங்க. அதுக்காக இதுதான் சூற மீன், அதாவது நம்ம டூனா ஃபீஸ்ன்னு சொல்லுவோம். தனி பீஸாக இருக்கும், எல்லாமே கறியாக தான் இருக்கும் இந்த மீனில். மீன் ஏலம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்காங்க. அந்த கையில் எடுத்து வைக்கிற மீன் எல்லாமே அந்த ஏதோ உருண்டையாக இருக்குதான், அதனால் அது கழிக்கணுமான்னு கேட்கவே. அதே மாதிரி கிலோ பார்த்துக்காங்க 60 ரூபா, 60 ரூபா தான் போகுது, ரொம்பவே கம்மி தான். ஒவ்வொரு மீனுமே 3 கிலோ வரலாம், 2 கிலோ இருக்கலாம், அதேமாதிரி 5 கிலோ வரைக்கும் நல்ல பெரிய பெரிய சைஸ் மீன்லாம் கிடக்குது. ஆனால் கிலோ 60 ரூபாய்க்கு தான் ஏலமும் போயிட்டு இருக்காங்க. கடைசி எவ்வளோக்கு முடிச்சாங்கன்னா 66க்கு தான் ஏலம் முடிச்சாங்க கிலோ. கடற்கரைக்கு போன கொஞ்ச நேரத்தில் இந்த போட்டுக்காரங்க வெளியே வந்துட்டாங்க. இந்த போட்டில் ஒரு மீனுமே பிடிக்கல, அதனால வெளியே வந்து வலைய மட்டும் பின்னி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாளைக்கு போறதுக்கு. ஒன்று
கிலோ இருந்துச்சு. அந்த 40 கிலோ மீனுமே மொத்தமே சேர்த்து 2000 ரூபாய்க்கு தான் இளம்போச்சு. அது என்ன மீன்னா கீழி மீன் சொன்னாங்க. ரேட் ரொம்பவே கம்மி தான் போச்சு, 40 கிலோ. இத்துடன் வீடியோ முடித்துக் கொள்ளலாம். நன்றி நண்பர்களே.